இப்போ ஞானிகளை பொறுத்தளவில் நம்ம ஒரு பிரம்மாண்டத்தை எப்போவுமே நம்ம மிக்ஸ் பண்ணியே வச்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஞானம் அடைஞ்சிட்டோம், ஞானின்னு சொல்லி சொன்னால் அந்த தகுதி நமக்கு வந்துட்டுதா நிட்டு நம்மளை நாமளே க்வெஸ்சன் பண்ணுற மாதிரி. காரணம் என்னென்னு சொன்னால் நம்ம பிரம்மாண்டத்தோட அசஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் அந்த க்வெஸ்சன் நம்மளை நாமளே க்வெஸ்சன் பண்ணிடுறோம். நாம் ஞானம் ஞானின்னு நம்மளை டெக்ளேர் பண்ணிட்டாங்க, ஆனால் நாம் ஞானியாங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சன் நமக்குள்ளே வந்து. நான் சென்னையில் இருக்கும் பொழுது ஒரு அன்பர், அவரும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். அவர் திருவண்ணாமலையில் என்ன முதல்ல சந்தித்தார், பிறகு சென்னையிலையும் அடிக்கடி என்னை சந்திப்பார். அப்போ ஒரு நாள் அவர் என்கிட்ட கேட்டார், ஐயா உங்களை தனிப்பட்ட முறையில் உங்கள்கிட்ட பார்த்து பேசணும், நான் எப்போ பார்த்தாலும் உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது, தனிப்பட்ட பர்சனலாக உங்கள்கிட்ட பேச முடியல, பர்சனலாக பேசுகிறக்கே ஒரு டைம் ஏற்படுத்தி கொடுங்களேன்னு சொல்லி கேட்டார். அப்போ சரதான்னு சொல்லி அவருக்குன்னு சொல்லி ஒரு டைமை ஏற்படுத்தி கொடுத்தேன். அப்போ அவர் வந்தார். வந்தோடனே சரி என்ன உங்கள் இதை உங்கள் நீங்கள் என்னதோ கேட்கணும்னு நினச்சிங்களா கேளுங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் என்ன கேட்டார்னா, நீங்கள் என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் ஓடலை, என்ன உங்களை பற்றி நான் என்ன நினைக்கிறது, எனக்கு ஒன்றும் எப்படின்னு நினைப்போ ஒன்றும் தெரியலையே, நீங்கள் எதை எதிர்பார்த்து இந்த கேள்வி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியலையே. நீ கேட்டேன், அவர் என்னெல்லாமோ சொல்லிட்டு தான் இருக்கார் வழியே, கடைசி கடைசியாக இந்த கேள்வியை தான் கேள்வியை திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்கு, என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்க என்ன நினைக்கன்னே கேட்டுகிட்டே இருக்கார். அப்போ எனக்கு ஒன்றும் சொல்ல தெரில, உங்களை பற்றி எனக்கு எதையும் நினைக்க தோணலை. நீங்கள் உங்களுக்கு நீங்களே முரண்படாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் தெரிய வேண்டியது தெரிஞ்சிட்டீங்க. அதனால் அப்போ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு நீங்களே முரண்படுறீங்களா, நீங்கள் உங்களுக்கு ஓகே கொடுத்துட்டீங்களான்னு கேட்குறேன். இல்லைனா எனக்கு ஓகே கொடுத்துட்டேன், நானே முரண்படலை. அப்போ நீங்கள் ஞானம் பெற்றதாக தான் அர்த்தம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்போ நீங்கள் எதை தெளிவு பெற்றீங்களோ அதை நீங்கள் மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய தெளிவும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்ன சொல்லி சொன்னேன். அப்போ அவர் நானும் ஷேர் பண்ணத்தான் செய்கிறேன், ஆனால் யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க நீட்டு சொல்லி, உங்களை சுற்றி கூட ஆட்கள் இருக்காங்க, நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க என்னார் சொல்லிட்டார். இருந்தாலும் பிள்ளையோடையும் கூட நீங்கள் என்ன கேள்விக்காக வந்தீங்க, என்ன பதில எதிர்பார்த்து வந்தீங்கன்னு சொல்லி திருப்பி திருப்பி கேட்டாலும் கடைசி வரைக்கும் ஒரு மணி நேரம் உட்காந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். ஒரு மணி நேரம் வரைக்கும் அவரை கம்ப்ளீட்டாக ரிவீல் பண்ணவே இல்லை, அப்படி சொல்லி சஸ்பென்ஸாகவே முடிச்சுட்டு சஸ்பென்ஸாகவே போயிட்டார். அப்போ எனக்கு அவர் போன பிறகும் அவர் என்ன கேள்விக்காக வந்தார், ஒரு திருப்தி இல்லாமல் போகிறார சொல்லி எனக்கு மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது. பிறகு எனக்கு ஒரு இது தோணிச்சுது, அதாவது இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து ஒரு கருத்து சொல்லியிருப்பார், அதாவது ஒரு மலர் மலர்ந்ததுன்னு சொன்னால் தேனீக்கள்லாம் வந்து மொச்சிடும், அது தேனீக்களெல்லாம் வாணியெல்லாம் கூப்பிடாது, மலர் மலர்ந்தது தேனீக்களுக்கு தெரிஞ்சிடும், இதெல்லாம் ஓடி வந்து மொச்சிடும். அதே மாதிரி ஒருத்தர் ஞானம் அடைஞ்சிட்டான்னா உலகத்துக்கே தெரிஞ்சிடும், எல்லோரும் ஓடி வந்து உங்களை சுற்றி கூடிடுவாங்கங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பார். அப்போ ஒருவேளை இவரும் அப்படித்தான் ஒருவேளை எதிர்பார்த்தோம், நம்ம ஞானம் அடைஞ்சிட்டா நம்மளை சுற்றி பெரிய கூட்டம் இருக்கும்னு எதிர்பார்த்தாரா, உங்களை சுற்றி கூட கூட்டம் இருக்கே நான் சொல்கிறது யாரும் கேட்க மாட்டாங்கன்னுட்டு வேற சொல்கிறாரு, அப்படி ஒருவேளை எதிர்பார்த்தாரோன்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் ஏற்பட்டது. இப்போ இதை இந்த ஒரு சம்பவம், ஏன்னா நாங்கள் வந்து மேகசின் நடத்திக்கிட்டு இருக்கிறோம், ஏதாவது ஒரு கட்டுரை எழுதணும், இந்த சம்பவத்தை ஒரு கட்டுரையாக எழுதி அந்த மேகசினில் போட்டேன். அந்த அன்பரும் அந்த மேகசினை படித்து பார்த்துட்டாரு, பார்த்துட்டு அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் இந்த நோக்கத்தில் தான் என்னை சந்திக்க வந்தீங்களான்னு கேட்டேன். ஆமாம் அதுதான் வந்தேன். அதாவது நம்ம ஞானி ஆயிட்டோம்னு சொல்கிறது வந்து உலகமே அங்கீகரிக்கணுங்கிற மாதிரி உடனே ஒரு, ஏன்னா நம்ம வந்து எப்போயுமே ஒரு பிரம்மாண்டத்தோட கனெக்ட் பண்ணியிருக்கிறோம், பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் சொன்னால் நிறைய கூட்டம் சேர்ந்துடும், சர்வசாதாரண விஷயம்னா கூட்டம் சேராது. இப்போ நம்ம முகம் நம்ம மிஷனே எடுத்துக்கிடுங்க, இப்போ நிறைய பேர் இப்போ நிறைய பேர் வராங்க, ஞானம் கூட ஞானம் பெற்றுடுறாங்க, அப்புறம் நாங்களும் கூட இங்கே திரும்பி எல்லாம் வாங்கன்னே சொல்கிறது இல்லை, உங்கள் வேலையை பார்த்துட்டு உங்கள் பாகத்தில் போங்கன்னு தான் சொல்லிடுறோம். அதனால் இங்கே எப்போவுமே கூட்டம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் ஞானங்கிறது நம்ம வந்து ஒரு கற்பனையில் என்ன சொன்னால் ஒரு பிரம்மாண்டத்தோட கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அது ஏதோ ஒரு பிரம்மாண்டம் நிகழும், நம்மளை சுற்றி பெரிய கூட்டம் வரும், நம்ம வந்து பெரிய கதாநாயகன் மாதிரி பெரிய ஹீரோ மாதிரி நிற்போங்கிற மாதிரி ஒரு கற்பனை இருந்துகிட்டே இருக்கு. இப்போ நீங்கள் வீட்டுக்கு போய் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்படி முகாம் போனேன் ஞானம் அடைந்து விட்டேன்னு சொல்லுங்கள்,
இங்கெல்லாம் கொஞ்சம் மழை இருந்தது, அங்கே மழை இல்லையோன்னு கேட்பாங்க, வெயில் ஜாஸ்தியான்னு நம்புவாங்க. ஏன்னா அது வந்து இப்படி யாராலையுமே டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஒரு பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பு தான் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ஞானம் வந்து, அந்த ஞானங்கிற வார்த்தை அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை லோட் பண்ணி வச்சுருக்கு. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாங்கள் 40 வருஷம் ஆன்மீக தேடல்களில் இருக்கும்போது நிறைய நண்பர்கள் நிறையா வந்து சேர்ந்தாங்க. நாங்கள் இப்போ ஒவ்வொரு வருஷமும் வந்து நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து ரமணாசிரமம் போவோம். நாங்கள் கடைசியாக ரமணாசிரமம் போகும்போது எங்கள் நண்பருடைய கூட்டம் வந்து மொத்தம் 70 பேர், அத்தனை பேர் இருந்தோம். நான் ஞானம் பெற்று விட்டேன்னு சொல்லி அறிவித்த மாத்திரத்தில் என் கூட சேர்ந்த எல்லாம் தெரித்து ஓடிட்டாங்க. அவங்க போனவங்க தான், எனக்கு திரும்பவே இல்லை. அப்படி ஞானங்கிற வார்த்தை அந்த அளவுக்கு ஒரு லோடடாக இருக்குது. ஏன்னா அது சர்வசாதாரணமான மேட்டர்னு சொல்லி யாராலையுமே கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அதனால் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த ஞானங்கிறது ஒரு சர்வசாதாரணமான மேட்டர், ஒரு நடைமுறையோடு சம்மந்தப்பட்டது, நம்ம மனம் சம்மந்தப்பட்ட ஒன்று தாங்கிறத சிலவங்க நினச்சோம்னா ஆன்மான்னிட்டு ஒன்று சொல்லி கிரியேட் பண்ணி மனசை ரொம்ப இது ரொம்ப ஒரு மோசமான ஒன்றுங்கிற மாதிரி சொல்லி மனசு சம்மந்தமாக எப்படி ஞானம், ஞானம்லாம் ஆன்மான்னு தெரிஞ்சால் அதுக்கு பேர் தான் ஞானம், இப்படி என்னெல்லாமோ கனெக்ட் பண்ணி குழப்பி ஒடிச்சிருக்கிறாங்க. ஆனால் எல்லாத்துலேயுமே ஏதோ உண்மை இருக்குது, அதில் இது பொய் கிடையாது. அந்த வழியில் போனாலும் நம்ம ஆன்மா தான்ட்டு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த ஆன்மாங்கிறதோட முடிவு பண்ணிடணும். அதுக்கப்புறம் வேறு எந்த தேடுதலுமே, உங்கள் தேடுதலை நிறுத்திடணும். தேடுதலை நிறுத்துகிற அளவுக்கு உங்களுக்கு என்ன கான்செப்ட் உதவியாக இருந்தனாலும் ஓகே, அதை வச்சுக்கிட்டு அப்புறம் அப்படியே இப்படி 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 தேடிக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் ஆன்மா தானே, அன்போடு முடிச்சுக்கிடுங்க. நான் தான் பிரம்மம், நான் தான் கடவுள், எதுவாக இருந்தாலும் சரி அதோட முடிச்சுக்கிடணும். தேடுதல் இருக்கக்கூடாது. அப்போ தேடுதலை நிப்பாட்டிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட இயக்கம் அதுவான இயக்கமாயிரும். தேடுதல் இருக்கிற வரைக்கும் உங்கள் இயக்கம், தேடுதலை விட்டுட்டிங்கன்னா இயற்கையினுடைய இயக்கமாயிரும். அந்த இயற்கையினுடைய இயக்கத்துக்கு பிறகு எதுவும் எந்த கான்செப்டும் உதவியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நான் தான் ஆன்மான்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க வந்து நாங்களும் ஒரு காலத்தில் அப்படியெல்லாம் சொல்லி என்னெல்லாமோ பண்ணி பார்த்தோம், அதனால் அனுபவங்கள் கிடைச்சிது. ஆனால் அந்த ஞானம் கிடைக்கல. கடைசியில் எல்லாத்தையும் தூக்கி போட்ட நிலையில் அது தானாக நிகழுது.